ருத்ரை முடிச்சுட்டு கண்ணாடி குட்டி வந்துட்டு உருவத்துல 60 பாக படுகோணத்துல ஒரு கதை படுறாங்க. சோ இந்த கதையில அடையிற பக்க இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்றதான் கேள்வி. இப்ப இதுல இப்படி போக வேண்டிய கதை ஐதான உடத்துல நடந்த உடத்துக்கு போயிருக்குள்ள செவ்வனை நோக்கி முடியும். சோ இப்படி முடிஞ்சது திருப்பி இப்படி போக வேண்டியது அடந்த உடத்துல இருந்து ஐதான உடத்துக்கு போகுது செவ்வனை விலத்தி முடியும். சோ இந்த கோட்டை பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு சமாந்தரமா இருக்கும். ஏன் படுகோணம் 60 இந்த முடிகோணம் அல்பா இது அல்பான்றது அல்பா ஒன்று விட்டு போனோம் அப்படின்னு என்ன பண்ணுறது 60 பாகை. சோ இந்த கோடும் இந்த கோடும் சமாந்தரமா போய் கொண்டும் சுரண்டு கோடும் சமாந்தரம். இப்ப அவர் கேட்கறது பக்க இடம் பேச்சு என்ன இந்த தூரம் என்ன அப்படின்றதான் கேள்வி. டிஎன்னு கேட்கறேன். சோ நம்ம இதுல கூறினா இந்த டிஎன் தான் காணணும். இதுதான் கேள்வி. இதை காணுறதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா முதல் இந்த கோணம் என்னன்னு அல்பா. சோ இந்த போதுல சினரின் விதியை போட்டதுன்னா 1 × sin 60 என்ன தெரியுமா 1 × sin 60. சோ இதுல முடிஞ்சிட்டு √3 × sin α சார் √3 × sin α sin 60 எவ்வளவு √3/2 √3/2 சமன் √3 sin α ஆக sin α சமன் என்ன வரும் அரை. sin α சமன் அரை என்று வந்தா இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை நீட்டினே இங்க இருந்தாங்க இது 1 சென்டிமீட்டர். சோ இந்த நீளம் 1 சென்டிமீட்டர் இந்த கோணம் 30 பாகை இந்த எக்ஸ காணும் எப்படி காணலாம் cos 30 சமன் cos 30 பாகை சமன் அயல் பக்கம் 1 இன் கீழ் சம் பக்கம் எக்ஸ் cos 30 வளது √3/2. சோ இத மேல கொண்டு போய் இங்க கொண்டு வந்தா எக்ஸ் சமன் என்ன வரும் 2/√3 சென்டிமீட்டர் எக்ஸ் கண்டாச்சு. √3 1/√3 சென்டிமீட்டர் இதான் பக்க இடப்பெயர்ச்சி அப்படின்னு